ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் தனவசியம் ஏற்படுறதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். தனவசியம்னா பணம் மட்டும் கிடையாது, பொருளும் சரி. இப்போ ஒரு நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கணும், நல்ல டிவி வாங்கி வைக்கணும், நல்ல சோஃபா செட்டு வாங்கி வைக்கணும், இந்த மாதிரி பொருளை அட்ராக்ட் பண்ணுறதும் சரி, பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதும் சரி, இது எல்லாமே சேர்ந்து தனவசியமில் ஏற்படும். நம்ம வீட்டுக்கு ஒரு புது புது பொருட்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தும், அதை பார்த்து நமக்கு மனசு திருப்தி ஆகிறது, இதுதான் அந்த தனவசியம்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் செய்யல அடங்கும். இது வந்து நார்த்தில் வட மாநிலத்தில் வந்து ரொம்ப நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஜோதிட பரிகாரங்கள்லேருந்து தான் இது பண்ணுறாங்க. இது பண்ணுறவங்க வீட்டில் நான் நல்ல சேஞ்சஸ் பார்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்மக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே சொல்கிறேன். இதில் வந்து மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, வீட்டில் தென்கிழக்கு மூலையில் ஒரு கண்ணாடி பவுலில் இல்லைன்னா வந்து மண் சட்டியில், இது ரெண்டில் எதில் வேணாலும், கண்ணாடி பவுல் இல்லாட்டி மண் சட்டி, இதில் வந்து தண்ணி நிரப்பிட்டு அதில் வந்து கொத்தமல்லி தலை இருக்குல்ல, சமையலுக்கு யூஸ் பண்ணுற கொத்தமல்லி தலையை மேலால் கிள்ளி அதில் வந்து போட்டு வச்சுருங்க. அதை போட்டு வச்சுட்டு அந்த டே ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் வந்து இந்த தண்ணியும் கொத்தமல்லி ரெண்டையுமே ஃப்ரெஷ்ஷாக மாற்றணும். இதை வந்து எவ்ரிடே மாற்றணும். இதுக்கு வந்து இந்த டேயில் தான் ஸ்டார்ட் பண்ணும், இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணும் எதுவுமே கிடையாது. நீங்கள் எத்தனை நாள் பண்ணுறீங்களோ அத்தனை நாளைக்கு உண்டான பலனை நீங்கள் வந்து லைஃப்பில் பார்ப்பீங்க, உங்கள் வீட்டில் பார்ப்பீங்க, இந்த பொருள் பணம் அந்த சேர்க்கையில் வந்து பார்ப்பீங்க. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது எத்தனை நாள் வேணால் நீங்கள் லைஃப் லாங் கூட இதை பண்ணலாம். இது ஈஸியானது தான். அந்த கொத்தமல்லி தலை வந்து அதில் அழுகக்கூடாது, அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. டெய்லி மார்னிங் இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காலையில் 7 மணினா இது ஒரு வேலையை அப்படி செஞ்சு வச்சுருங்க. இது ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வீட்டில் கூண்டு பண்ணும். அதுக்கப்புறம் வந்து கம்பு இருக்குல்ல, கம்பு வந்து கொத்தாவே விற்பாங்க. கொத்தா விற்கிற கம்பை வாங்கிட்டு அதை உங்கள் வீட்டு பால்கனியில் வைக்கலாம். ஏதாவது சொறிவு வச்சுருங்க, ஏதாவது நிற்கிற மாதிரி, ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி, சொறிவு வைக்கிற மாதிரி வச்சு விட்ருங்க. அது வைக்கிறப்போ புறா குருவி எல்லாம் வந்து தானாக வந்து சாப்பிட்டுக்கும். ஸோ நம்ம வீட்டை சுற்றி புறாவோட எனர்ஜியும் குருவிகளோட எனர்ஜியும் பறவைகளோட எனர்ஜியும் நம்ம வீட்டை சுற்றி வர்றப்போ நெகட்டிவ் வைப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல க்ரியேட் ஆகும். அப்போ நல்ல ஒரு தனவசியம் ஏற்படுறதுக்கு நம்ம நல்லாவே பார்ப்போம். முன்னாடி இருந்ததுக்கும் இந்த ரெமிடியை நீங்கள் பண்ணுறப்போ பண்ணி முடிச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் நல்ல மாற்றங்களை பார்ப்பீங்க. இது வந்து உங்கள் வீட்டு பால்கனியில் வைக்கலாம். சப்போஸ் பால்கனி இல்லை அப்படின்னா வீட்டு சைடில் பின்னாடி இல்லாட்டி மொட்டை மாடியில் கூட வச்சிடலாம். ஸோ எங்கே வேணாலும் வைக்கலாம். அதாவது உங்கள் வீட்டை சுற்றி, உங்கள் வீட்டை ஒரு ஆறாக இருக்கும், அதை சுற்றி நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். ஸோ இது ஒரு ரெமிடி, நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து அரிசியை வச்சு கிச்சனில் வந்து ஒரு பீங்கான் பவுல் இதுக்காக தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பீங்கான் பவுலில் அரிசியை நல்லா வழியை கொட்டி வச்சு ஃபஸ்ட்டு வீட்டோட குடும்ப தலைவர் அதில் வந்து ஒரு காயினை போட்டு உள்ளே புதைச்சி வச்சிடணும். அது வச்சுட்டு விட்டுருங்க. அந்த பீங்கானில் மூடி, ஜார் மூடி போட்டு வச்சுருங்க. ஓரமாக வச்சுட்டு ஒரு வாரம் ஒரு தடவை வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தராக எல்லாருமே காயின் போடுங்க அதுக்குள்ளே. இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேரும் ஒவ்வொருத்தரும் அதில் காயின் போட்டு அப்பப்போ, இதுக்கு ஒன்றும் பெரிய டைமிங் எல்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணலாம். அப்பப்போ காயினை உள்ளே போட்டு அந்த அப்படி அரிசிக்குள்ளே புதைச்சி வச்சுருங்க. இது ஏன் வீட்டில் இருக்க எல்லாருமே பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகநிலை போயிட்டுருக்கும். இப்போ அதில் வந்து யாருக்காவது ஒருத்தர் நல்ல குட்ல கூட கிரகநிலை, நல்ல பாசிட்டிவ் கிரகநிலை போயிட்டு இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு வேலை இந்த விஷயம் செய்யலைன்னா கூட இன்னொருத்தரோட கிரகநிலைக்கு குட்லக்கு இந்த பரிகாரம் வேலை செஞ்சிடும். ஸோ எல்லாரும் 4 பேரும் பண்ணுறப்ப நமக்கு எங்கேயாவது லக் அடிச்சிடும். அதுக்காக தான் வந்து எல்லாத்தையும் பண்ண சொல்கிறது. பண்ணி முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் இதை அப்படியே இருக்கட்டும். வச்சுட்டு 6 மாதம் கழித்து இந்த காயின் எடுத்து உங்கள் காயின்ஸ் பாக்ஸில் போட்டுட்டு இந்த அரிசியை வந்து புறாக்கு இந்த மாதிரி குருவிகளுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க. இது ஒரு பரிகாரம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் கத்தாழை செடியை வீட்டுக்கு பின்னாடி வளங்க. நிறைய பேர் முன்னாடி வளர்த்துட்ருப்பாங்க, அதை விட பின்னாடி வீட்டுக்கு பின்புறம் வளர்த்தோன்னா வந்து இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது கத்தாழை செடி வளர்க்குறப்போ. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் வளர்க்கல, ரொம்ப வருஷமாக
பண்ணிகிட்டே இருக்கிறது தான். ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெமெடி தான். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறப்போ நமக்கு லைஃப்பில் நல்ல நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். ஓகே, தேங்க்யூ.